இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இரண்டாயிரத்தி 2023 பட்ஜெட் சேவைத்துறை மீது கூடுதல் கவனம் செலுத்தப்படும். வரும் பிப்ரவரி மாதத்தில் தாக்கல் செய்யப்படவிருக்கும் 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கம் சேவைத்துறை மீது கூடுதல் கவனம் செலுத்தும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அதில் பசுமை தொழில்நுட்பம், பொருளாதார இலக்கவியல் மற்றும் சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தப்படும் என்று நிதி அமைச்சருமான அன்வார் கூறினார். மிகப்பெரிய அளவில் தொழிலாளர்களை சம்பந்தப்படுத்தி இருப்பதாலும், உயர்வான சாத்தியங்களை கொண்டிருப்பதாலும் சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் ஆற்றலை அதிகரிக்க செய்வதில் அரசாங்க கொள்கை அவசியம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார். சரிந்து வரும் பொருளாதாரத்தினால் மலேசியர்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது என்றும், பசுமை பொருளாதாரம் மற்றும் இலக்கவியல் போன்ற புதிய துறைகளில் ஈடுபடுவதற்கான வழிகளை மக்கள் தேட வேண்டும் என்றும் அன்வார் குறிப்பிட்டார். இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அணுகுமுறைகள் நாட்டின் பொருளாதாரத்திற்கு தூணாக விளங்கும் சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறைகள் மீது கவனம் செலுத்தவில்லை என்று புத்திரஜயாவில் நேற்று நடைபெற்ற 2023 ஆண்டு வரவு செலவு திட்ட கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசும்போது பிரதமர் கூறினார். மலேசியா சிங்கப்பூர் நட்புறவு வலுவடைந்துள்ளது. மலேசியாவிற்கும் சிங்கப்பூருக்கும் இடையே நட்புறவு வலுவடைந்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் சம்ரி அப்துல் காதர் தெரிவித்தார். இங்கு வருகை புரிந்திருக்கும் சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் விவியன் பாலகிருஷ்ணனுடன் பேச்சு நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்தகவலை வெளியிட்டார். கடந்த டிசம்பர் 2 வெளியுறவு அமைச்சராக நியமிக்கப்பட்ட பின் சம்ரி முதல் முறையாக டாக்டர் விவியன் பாலகிருஷ்ணனை சந்தித்தார். இருவழி ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்வதுடன் இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கும் பல்வேறு விவகாரங்களுக்கு தீர்வு காண்பதற்கும் மலேசியாவும் சிங்கப்பூரும் இணக்கம் கண்டுள்ளதாக ஜம்ரி தெரிவித்தார். மலேசியா சிங்கப்பூர் நட்புறவை தொடர்ந்து வலுப்படுத்துவதற்கு சிறந்த முறையில் இருதரப்பு விவகாரங்களுக்கு தீர்வு காண்பதற்கும் இரு நாடுகளும் இணக்கம் கண்டுள்ளதாக அவர் கூறினார். இம்மாதம் இறுதியில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சிங்கப்பூருக்கு வருகை புரிவதற்கு திட்டமிட்டிருப்பது மற்றும் எதிர்வரும் மார்ச் மாதம் சிங்கப்பூர் அதிபர் ஹலிமா யாகூப் மலேசியாவிற்கு வருகை புரிவது குறித்தும் தாங்கள் விவாதித்ததாக ஜம்ரி தெரிவித்தார். 21 நீதிபதிகளுக்கு பேரரசர் நியமன கடிதங்களை வழங்கினார். நேற்று எஸ்தானா நெகேராவில் நடைபெற்ற சடங்கில் 21 நீதிபதிகளுக்கு மாற்றிமை தங்கிய பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா நியமன கடிதங்களை வழங்கினார். மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நீதிபதி அபங் இஸ்கந்தார் அபங் ஹாஷிம் இந்த பட்டியலை தலைமையேற்றார். மேலும் மலாயா தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள ஜபிரின் தியா, மலாயா சபா மற்றும் சரவா தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள அப்துல் ரஹ்மான் செப்லி மற்றும் கூட்டரசு நீதிமன்ற நீதிபதி நாடின் ஹசான் ஆகியோரும் பேரரசரிடம் இருந்து நியமன கடிதங்களை பெற்றுக்கொண்டனர். மேலும் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ள அஸ்மான் அப்துல்லா, அசிமா உமார், காலின் லாரன்ஸ் செக்யூரா, ஜைனி மஸ்லான், வாங்கியான் கிங் மற்றும் லிம் சோங் ஃபோங் ஆகியோரும் பேரரசரிடம் இருந்து நியமன கடிதங்களை பெற்றுக்கொண்டனர். இது தவிர 11 நீதிபதிகள் உயர்நீதிமன்ற நீதிபதிகளாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். கொள்முதலில் காணப்படும் ஓட்டையை அடைத்துவிட்டால் பல கோடி ரிங்கேட்டை சேமிக்கலாம் அன்வார். அரசாங்க கொள்முதல் முறையில் காணப்பட்டு வரும் ஓட்டையை அடைத்துவிட்டால் நாட்டினால் 1000 கோடி ரிங்கேட் வரை சேமிக்க முடியும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தீர்க்கமாக கூறினார். அனைத்து மட்டத்திலும் லஞ்ச ஊழல் கலாச்சாரத்தை துடைத்துழித்துவிட்டால் அந்த ஓட்டையை அடைத்துவிட முடியும். அதோடு இதற்காக அரசாங்க கொள்முதல் நடவடிக்கைகளில் பெரிய வர்த்தகர்களின் நலன் மீது அதிக அக்கறை காட்டுவது மற்றும் பழைய பாணியான அரசியல் தலையீடு இல்லாத போக்கிற்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். நாடு மிகப்பெரிய ஓட்டையை எதிர்நோக்கி இருக்கிறது என்றும், நிதியமைச்சர் பதவியை ஏற்ற 2 மாதங்களுக்குள் 300 முதல் 400 கோடி ரிங்கிட் வரையில் காப்பாற்ற முடியும் என்பதை நிதியமைச்சர் அடையாளம் கண்டிருப்பதாகவும் அன்வார் தெரிவித்தார். புத்திரஜயாவில் நாகரிக மலேசியாவை மேம்படுத்துதல் என்ற கருப்பொருளுடன் நேற்று நடைபெற்ற 2023 வரவு செலவு திட்ட கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசும்போது பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். 1MDB விசாரணையின் 2 நீதிபதிகள் மேல்முறையீட்டு நீதிபதிகளாக பதவி உயர்வு. கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் 1MDB குற்றவியல் வழக்கு விசாரணைக்கு
தற்போது தலைமையேற்றிருந்த இரண்டு நீதிபதிகள் மேல்முறையீட்டு நீதிபதிகளாக பதவி உயர்வு பெற்றுள்ளனர். காலின் லாரன்ஸ் செக்யூரா மற்றும் முகமது ஜைனி அஸ்லான் ஆகியோரே அந்த இரண்டு நீதிபதிகள் ஆவர். அவ்விருவரும் நேற்று மாலையில் புத்ரஜெயாவில் ஜஸ்டிஸ் ஆஃப் பேலஸில் நடைபெற்ற சடங்கில் பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். நஜீப் பிரசாக்கிற்கு எதிராக 2.28 பில்லியன் ரிங்கிட் லஞ்ச ஊழல் சம்பந்தப்பட்ட 1MDB வழக்கு விசாரணையை 62 வயதுடைய செக்வரா செவி மடுத்து வந்தார். அதேவேளையில் ஜைனி 1MDB ஆடிட் தொடர்பாக முன்னாள் பிரதமருக்கு எதிரான வழக்கை செவி மடுத்து வந்தார். அவர்கள் இருவரும் மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் அபாங் இஸ்கந்தார் அபாங் ஹாஷிம் முன்னிலையில் பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்த பதவி உறுதிமொழி சடங்கில் தேசிய தலைமை நீதிபதி தெங்கு மைமோன் துவான்மாட்டும் கலந்து கொண்டார். அதே நிகழ்ச்சியில் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் புதிய தலைவராக சபா சரவாக்கிற்கான முன்னாள் தலைமை நீதிபதி அபாங் இஸ்கந்தார் அபாங் ஹாஷிமும் பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். பீர் மூலம் பொங்கல் வைக்கும் கலாச்சார சீர்கேடு. பீர் ஊற்றி பொங்கல் வைக்கும் கலாச்சார சீர்கேடு அரங்கேறி இருப்பது இந்திய சமூகத்தில் வேதனையை ஏற்படுத்தியிருக்கின்றது. இது தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. நெடிய வரலாறு மற்றும் கலாச்சார தொன்மையை கொண்ட பொங்கல் வைக்கும் வைபவத்திற்கு மாசு கற்பிக்கும் வகையில் இது போன்ற வரம்பு மீறிய நடவடிக்கை கண்டனத்திற்கு உரியது ஒன்றாகும். 6 கூறுகளாக வெட்டப்பட்ட உடல் துணிப்பையில் திணித்து சாலையோரத்தில் வீசப்பட்டது. உடல் ஒன்று 6 துண்டுகளாக வெட்டப்பட்டு துணிப்பையில் திணித்து சாலையோரத்தில் வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் கொடுத்த தகவலை அடுத்து அந்த உடல் ரவாங் செல்லும் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலை ஓரத்தில் கண்டெடுக்கப்பட்டதாக சுங்கை புலோ மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஷஃபதான் அபுபக்கர் தெரிவித்தார். இதனிடையே போலீசார் துணிப்பைக்கு வெளியில் உடலின் சில பாகங்கள் கண்டெடுத்ததாகவும் நம்பத்தகுந்த தரப்பிலிருந்து தகவல் கிடைத்துள்ளது. 7 போக்குவரத்து குற்றங்களுக்கு அபராதம் இல்லை. ஒப்ஸ் பெர்சபாடு மற்றும் 2023 தேசிய அளவிலான சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு தொடங்கப்பட்டிருக்கும் சாலை பாதுகாப்பு பிரச்சாரத்தின் போது 7 முக்கிய போக்குவரத்து குற்றங்களுக்கு அபராதம் விதிக்கப்படாது என்று சாலை போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. வரிசையில் முந்தி செல்லுதல், இரட்டை கோடுள்ள பாதையில் வாகனத்தை முந்தி செல்லுதல், சிவப்பு சமிக்ஞை விளக்கை மீறுதல், வேக வரம்பை மீறி வாகனம் ஓட்டுதல், வாகனம் ஓட்டும்போது கை தொலைபேசியை பயன்படுத்துதல், இருக்கைப்பட்டை அல்லது தலைக்கவசம் அணியாதது மற்றும் அவசர பாதையில் வாகனம் ஓட்டுதல் ஆகியவையே அக்குற்றங்களாகும். இன்று தொடங்கி ஜனவரி 28 வரையில் அமல்படுத்தப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்தார். அபராதம் விதிக்கப்படாத குற்றங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் குற்றவாளி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். தொழிலாளர்களுக்கு பண்டிகை கால ஊக்குவிப்பு தொகையை வழங்கும்படி பரிந்துரை. நாட்டில் பெரிய அளவில் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகைகளின் போது தொழிலாளர்களுக்கு 1 மாத சம்பளத்தை சிறப்பு தொகையாக வழங்கும் நடைமுறையை அறிமுகப்படுத்துமாறு அரசாங்கம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அதன் வழி பண்டிகையை வரவேற்பதில் தொழிலாளர்கள் எதிர்நோக்கியிருக்கும் நிதி சுமையை குறைக்க முடியும் என SBCAAM எனப்படும் மலேசிய சமூக பாதுகாப்பு பங்கேற்பாளரின் ஆலோசக சேவை சங்கத்தின் தலைவர் ஜி சாலமன் நம்பிக்கை தெரிவித்தார். ஒவ்வொரு ஆண்டும் சீன பெருநாள், ஹரிராயா, தீபாவளி, கிறிஸ்துமஸ் ஆகிய 4 பண்டிகைகளுக்கு இந்த சிறப்பு தொகை வழங்கலாம் என அவர் பரிந்துரைத்தார். நாட்டில் சில முதலாளிகளுக்கு அரசாங்கமும் ஆண்டுகள் ஒருமுறை சிறப்பு தொகையை ஊக்குவிப்பாக தொழிலாளர்களுக்கு வழங்கினாலும் சில முதலாளிகள் தவணை முறையில் மீண்டும் செலுத்தும் வகையில் கடனாகவோ முன்பணமாகவோ வழங்குகின்றனர். எனவே தொழிலாளர்களுக்கு பண்டிகை காலத்தை முன்னிட்டு சிறப்பு ஊக்குவிப்பு தொகையை வழங்குவதை கட்டாயமாக்கும் வகையில் அரசாங்கம் சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என நியூப் எனப்படும் வங்கி ஊழியர்களின் தேசிய சங்கத்தின் தலைமை செயலாளர் சாலமன் கேட்டுக்கொண்டார். மண்வாரி இயந்திரத்தில் பொங்கல் வைப்பதா? மலேசியா இந்து சங்கம் கண்டனம். சேறு, சகதி, குப்பை மற்றும் வாருவதற்கு பயன்படுத்தப்படும் மண்வாரி இயந்திரத்தின் இரும்பு கரத்தில் உற்றார் உறவினர் ஊரார் முன்னிலையில் பொங்கல் வைத்து அதை காணொலி வழியாக விளம்பரப்படுத்திய தரப்பினரின் செயல் பாரம்பரிய பெருமை கொண்ட நம் சமூகத்திற்கும் சமயத்திற்கும் பெருமை சேர்க்காது என்று மலேசிய இந்து சங்க தேசிய தலைவர் தங்க கணேசன் தெரிவித்துள்ளார்.
மழைக்காலத்தில் பாடுபட்டு விளைநிலத்தில் நெற்பயிர் விளைந்து அறுவடைக்கு தயாராக இருப்பதும், கோடைக்கால தொடக்கம் பயனை அடைவதற்கு அறுவடை செய்யும் தருணம் ஆகியவற்றை வரவேற்கும் பாரம்பரியமும் பண்பாடும் வெளிப்படுவதுதான் பொங்கல் திருவிழா. அவ்வளவு கருத்தை வெளிப்படுத்தும் பொங்கல் விழாவின் போது பொங்கல் பானைக்கு பதிலாக மண்வாரி எந்திரத்தின் அழுக்கு அத்தியாயம் கொண்ட இரும்பு கரத்தை பயன்படுத்தி பொங்கல் வைத்த அன்பர்கள் பாரம்பரிய பெருமையை உணர தவறிவிட்டனர் என்பதுதான் உண்மை. இது தவறு என சுட்டிக்காட்டுவதை விடுத்து அதன் காணொலியை எடுத்து மகிழ்வோடு பகிரும் மக்களின் செயல் உண்மையில் வருந்தத்தக்கதே. இதற்கிடையில் ஒரு சில இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து மதுபானத்தில் பொங்கல் வைத்ததாக சமூக ஊடகங்களில் செய்தி பரவி வருகிறது. இது உண்மையாக இருந்தால் மிகவும் கண்டனத்திற்கும் வருத்தத்திற்கும் உரியது. நவீன கால இளைஞர்கள் முன்னோரும் சான்றோரும் வகுத்த நெறிமுறையை புறக்கணிப்பதுடன் அல்லாமல் ஆன்மீக வழியில் மூர்கத்தனத்தை புகுத்துவது நல்லதல்ல என தங்க கணேசன் மேலும் தெரிவித்துள்ளார். வாணி முட்டும் புதிய கட்டடங்களை கட்டும் எண்ணம் எனக்கில்லை. பிரதமர் தனது நிர்வாகத்தின் கீழ் வாணி முட்டும் அளவிலான புதிய கட்டடங்களை கட்டும் எண்ணம் தமக்கு இல்லை என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் திட்டவட்டமாக கூறியுள்ளார். தற்போதிருக்கும் பெட்ரனஸ் இரட்டை கோபுரங்களும் டிஆர்எக்ஸ் கோபுரமும் போதும் என பிரதமர் தெரிவித்தார். நான் கோலாலம்பூரை பாதுகாக்கின்றேன். கேஎல்சிசி மற்றும் டிஆர்எக்ஸ் ஆகிய அடையாளங்களே போதும். நான் போட்டா போட்டியில் ஈடுபட விரும்பவில்லை. அன்வாரின் கீழ் ஓர் அடையாளத்தை உருவாக்க நான் எண்ணம் கொண்டிருக்கவில்லை என்று பிரதமர் திட்டவட்டமாக கூறினார். புத்திரஜயாவில் நாகரீக மலேசியாவை மேம்படுத்துதல் என்ற கருப்பொருளுடன் நேற்று நடைபெற்ற 2023 வரவு செலவு திட்ட கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசும்போது பிரதமர் அவ்வாறு தெரிவித்தார். புதிய அடையாளங்களை கட்டுவதற்கு பதிலாக மாநகரின் ஆற்றல் சுத்தம் அழகில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் அதே வேளையில் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவர்கள், அங்காடி வியாபாரிகள் மற்றும் கடை உரிமையாளர்களுக்கு வாய்ப்பளித்து கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் நிலவுவதாக அன்வார் தெரிவித்தார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் கடைகளில் உணவருந்தும் தனது அணுகுமுறையின் அடிப்படையில் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவர் மற்றும் வியாபார தரப்பினர் மீது செலுத்தப்பட வேண்டிய கவனம் மிக குறைவாகவே இருப்பதை தாம் காண்பதாக அவர் தெரிவித்தார். அதனால் அரசாங்கத்தின் முன்முயற்சிகள் மற்றும் சீர்திருத்தம் மூலம் இந்த வர்க்கத்தினர் பயனடைவதை உறுதிப்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது என்று அவர் கூறினார். காற்று மாசுபாட்டால் குழந்தைகளின் டிஎன்ஏ சேதம் ஏற்படும் அபாயம். போக்குவரத்து காரணமாக காற்று மாசுபாடு உள்ள இடங்களில் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் டிஎன்ஏ சேதமடையலாம் என்று உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்திருக்கிறது. உலகளாவிய மக்கள் தொகையில் 92% மக்கள் காற்றின் தரநிலைகள் உலக சுகாதார அமைப்பின் வரம்புகளை விட அதிகமான இடங்களில் வாழ்ந்து வருகின்றனர் என்பதையும் அது உறுதிப்படுத்தியது. அதாவது வெளிப்புற காற்று மாசுபாடு, குறிப்பாக போக்குவரத்து தொடர்பான மாசுபாடு உலகெங்கிலும் ஆபத்தான விகிதத்தில் உயர்ந்து வருகிறது. இந்த காற்று மாசுபாடு உடல் நலத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. போக்குவரத்து தொடர்பான காற்று மாசுபாட்டின் அதிக அளவு வெளிப்பாடு என்பது குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் தமோலிரோ குறைபாடு மற்றும் குறிப்பிட்ட வகை டிஎன்ஏவை சேதப்படுத்தும் என்று சுற்றுச்சூழல் மருத்துவம் எச்சரிக்கிறது.